இரண்டாம் பவுலடியார் என அன்போடு அழைக்கப்படும் புனித பிரான்சிஸ் சவேரியார் ஸ்பெயின் நாட்டில் ஏப்ரல் 7, 1506 அன்று புகழ்மிக்க சவேரியார் அரண்மனையில் பிறந்தார். சவேரியாரின் குடும்பம் மிகவும் செல்வ செழிப்பான குடும்பம். ஆகையால் இவர் எல்லா வசதிகளையும் பெற்று வளமோடு வாழ்ந்து வந்தார். தன்னுடைய 9 வயதில் தந்தையை இழந்த இவர் தாயின் பராமரிப்பிலேயே அதே அரண்மனையில் படித்து வந்தார். அப்போதே இஸ்பானியம் மற்றும் பல மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். இந்தியாவில் கிறிஸ்துவத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றினார். 1525 கல்லூரி படிப்பிற்காக பாரிஸ் சென்றார். அப்போதெல்லாம் சவேரியாருக்கு ஒரு மிகச்சிறந்த பேராசிரியராக மாற வேண்டும், பேரும் புகழும் பெற வேண்டும் என்பதுதான் எண்ணமாக இருந்தது. அதன் பின்னர் 11 வருடங்கள் பாரிஸில் இருந்த புனித சவேரியார் அங்குள்ள புனித பார்பரா கல்லூரியில் தத்துவம் மற்றும் கலைத்துறையில் முதுகலை பட்டம் பெற்று 1530 முதல் 1534 விரிவுரையாளராக பணியாற்றினார். மீண்டும் 1534 முதல் 1536 இறையேலை பயின்றார். அப்போது புனித சவேரியாருக்கு புனித லயோலா இஞ்ஞாசியார் நண்பரானார். உலகையே ஆதாயமாக்கினாலும் மனிதர் தம் ஆன்மாவை இழப்பாராகில் அதனால் அவருக்கு வரும் பயன் என்ன என்ற இறைமகன் இயேசுவின் வார்த்தையை இஞ்ஞாசியார் சவேரியாருக்கு எடுத்துரைக்க சவேரியார் அவ்வார்த்தையின் ஆழத்தை உணர்ந்து இறைவனோடு அதிகமாய் இணைந்திருந்தார். 1534 ஆகஸ்ட் 15 இஞ்ஞாசியார் சவேரியாரோடு சேர்ந்து 6 பேர் கொண்ட குழு சிறுமந்தை எனப்படும் இயேசு சபை என்ற பெயரில் இணைந்தது. பின்னர் அவர்கள் புனித நாடுகளில் மறைபரப்பு பணியை செய்யலாம் என முடிவு செய்தார்கள். ஆனால் அங்கு முகமதியர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்ததால் அங்கு சென்று மறைபரப்பு பணி செய்யும் திட்டத்தை ஒத்திவைத்தனர். இதற்கிடையில் 1537 ஜூன் 24 திருத்தந்தை 3 பவுல் என்பவரால் சவேரியார் குருவாக திருநிலை பெற்று தன் முதல் திருப்பலியை செப்டம்பர் 30 நிறைவேற்றினார். 1538 போர்ச்சுக்கல் நாட்டு அரசன் 3 யோவான் கிழக்காசிய நாடுகளுக்கு நற்செய்தி அறிவிக்க இயேசு சபையார் செல்லலாம் என்று சொன்னபோது இஞ்ஞாசியார் ரொட்ரிகுஸ் நிக்கோலாஸ் என்ற இருவரது பெயரையும் முன்மொழிந்தார். ஆனால் அவர்கள் இருவரும் கடைசி நேரத்தில் நோய்வாய்ப்படவே இறுதியில்தான் சவேரியார்தான் அங்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. சவேரியார் முழு மனதோடு அந்த பணியை ஏற்றுக்கொண்டார். புனித சவேரியார் 1540 ரோமில் இருந்து புறப்பட்டு லிஸ்பான் செல்கிறார். அங்கு 1 வருடம் இறைப்பணியை செய்த பின்னர் இந்தியாவிற்கு வரும் வழியில் மொசாம்பிக்கில் 1 வருடம் இறைப்பணியை செய்துவிட்டு 1542 மே 6 கோவாவை வந்தடைந்தார். சவேரியார் கோவாவில் தன்னுடைய நற்செய்தி பணியை தொடங்கிய போது அங்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இருப்பதை கண்டார். ஆனால் அவர்கள் அடிப்படை ஜபம் கூட தெரியாமலும் ஆன்மீக வாழ்வில் மிகவும் பின்தங்கியவர்களாகவும் இருந்தார்கள். இதனால் முழு மூச்சாக சவேரியார் அம்மக்களுக்கு மத்தியில் பணி செய்தார். அக்காலத்தில் கோவாவில் வெறும் 4 குருக்கள்தான் இருந்தார்கள். அவர்களுடைய உதவியையும் பயன்படுத்தி கொண்டு சவேரியார் நோயாளிகளை சந்திப்பது, அவர்களுக்கு மறைக்கல்வி சொல்லிக் கொடுப்பது என்று அவர்களை ஆன்மீக பாதையில் வழி நடத்தினார். இதனால் குறுகிய காலத்திலேயே கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அங்கு அதிகமானது. சவேரியார் கோவாவில் நற்செய்தி பணியை ஆற்றிவிட்டு தென் தமிழகத்தின் கடற்கரை கிராமங்களில் நற்செய்தி பணி செய்ய தொடங்கினார். மணப்பாடு என்ற இடத்தை தலைமை இடமாக வைத்து கொண்டு சவேரியார் அங்கிருந்த மக்களுக்கு சிறப்பான ஒரு நற்செய்தி பணியை ஆற்றினார். அக்காலத்தில் கடற்கரை கிராமங்களில் முகமதியர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. எனவே சவேரியார் தனக்கு எப்போதும் பேருதவியாக இருந்த போர்ச்சுக்கல் படையை வைத்து கொண்டு அவர்களது ஆதிக்கத்தை முறியடித்தார். இதனாலும் நிறைய பேர் கிறிஸ்தவ மதத்தை தழுவினார்கள். சவேரியார் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு மக்களுக்கு மறைக்கல்வி சொல்லிக் கொடுத்தார்.
கையில் ஒரு மணியை வைத்து கொண்டு அதில் சத்தம் எழுப்பிக் கொண்டு மக்களை கூட்டி சேர்த்து அவர்களுக்கு ஞான காரியங்களை சொல்லிக் கொடுத்து மக்களை விசுவாசத்தில் வளர்த்தெடுத்தார். இங்கிருந்த போது சவேரியார் இஞ்ஞாசியாருக்கு எழுதிய கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிடுவார், இந்த மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து கொடுத்து என்னுடைய கை மரத்து போய்விட்டது. இவர்களுக்கு சொல்லக்கூடிய விசுவாச பிரமாணத்தை சொல்லி சொல்லி என்னுடைய நா வறண்டு போய்விட்டது. அந்த அளவுக்கு சவேரியார் தன்னுடைய உடல், பொருள், ஆவி அத்தனையும் கொடுத்து இங்கே நற்செய்தி பணி செய்தார். 2 ஆண்டுகள் கடற்கரை கிராமங்களில் பணி செய்த சவேரியார் திருவிதாங்கூர் மன்னனையும் சந்தித்து அவருக்கு நற்செய்தி அறிவித்து அவரையும் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ள செய்தார். திருவிதாங்கூர் ராஜ்யத்தில் பல ஆலயங்கள் புனித சவேரியாரால் நிறுவப்பட்டன. மிக குறுகிய கால வேளையான 1 வருடத்திற்குள் 45 சிறிய கிறிஸ்தவ ஆலயங்களை அவர் நிறுவினார் என்று காண்கிறோம். கிபி 1544 திருவிதாங்கூரை திரு பூதல வீர கேரளவர்மன் என்ற ஜெயசிம்ம நாட்டு மூத்த திருவடிகள் ஆண்டு வந்தார்கள். அவ்வேளையில் விஜயநகர மன்னரான விதாலர் ஒரு பெரும் படையுடன் வேணாட்டை முற்றுகையிட்டார். அவரை எதிர்த்து நிற்பதற்கு வேணாட்டு அரசரால் இயலாமற் போகவே அவர் புனித சவேரியாரின் உதவியை நாடினார். விஜயநகர படைகள் ஒளினசேரி வழியாக வடசேரி மேட்டை நெருங்கிவிட்டது. அவ்வேளையில் குருசையும் ஜெபமாலையும் உயர்த்தி பிடித்து வடுகர் படைகளை பின்வாங்கும்படி கர்ச்சித்தார். புனித சவேரியாரின் இந்த திடீர் செயலானது வடுக படையினரை நிலைகுலைய செய்துவிட்டது. அவர்களின் முன்பு ஒரு பெரும் பூதம் போருக்கு தயாராக நிற்பதை போன்று அவர்கள் கண்டனர். நடுநடுங்கிய வடுக படைகள் எதிர்பாராத விதமாக பின்வாங்கி வேணாட்டை விட்டு வெளியேறி சென்றனர். இவ்விதமாக புனித சவேரியார் பெரும் ஆபத்திலிருந்து அன்று வேணாட்டை காத்து நின்றார். இந்நிகழ்ச்சி நடந்த இடத்தில் ஒரு சிறு கத்தோலிக்க ஆலயம் இன்றைய நாகர்கோவில் ராஜம் திருமண மண்டபத்திற்கு எதிரில் காணப்படுகிறது. என்னை பெரிய ராஜா என்று அழைத்தார்கள். ஆனால் இனிமேல் அவர்கள் உங்களை பெரிய தந்தை என்று அழைப்பார்கள் என்று மன்னர் புனித சவேரியாரை நன்றி உணர்வுடன் பாராட்டினார். இதற்கு பிறகு சவேரியார் இலங்கைக்கு சென்று நற்செய்தி அறிவித்தார். அங்கிருந்து அவர் ஜப்பான் நாட்டிற்கு சென்று நற்செய்தி அறிவித்தார். ஜப்பானில் புத்த மதம் ஆழமாக வேரூன்றி இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சவேரியார் காசோஷிமா, மியாக்கா போன்ற பகுதிகளுக்கு சென்று நற்செய்தி அறிவித்து ஆயிரக்கணக்கான மக்களை கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ள செய்தார். அங்கு ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகளின் காரணமாக சவேரியார் சீனாவிற்கு நற்செய்தி அறிவிக்க சென்றார். சீனாவில் கிறிஸ்தவ மறைபோதகர்கள் வேதம் போதிப்பதற்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தன. அப்படி இருந்தாலும் 1552 சவேரியார் அங்கு சென்று நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டார். ஒரு முறை கடலில் பயணம் செய்யும் போது புனித சவேரியாரின் சிலுவை தொலைந்து போயிற்று. ஆனால் கரையை அடைந்ததும் ஒரு நண்டு அந்த சிலுவையை கொண்டு வந்து சேர்த்தது என்பர். புனித சவேரியார் சுமார் 38,000 miles கடல் மற்றும் தரை மார்க்கமாக பயணம் செய்து இறைப்பணியை செய்துள்ளார். கடைசியாக சாங்சோங் தீவில் நோயால் பாதிக்கப்பட்டார். இவரை ஜார்ஜ் அல்வரேஸ் என்னும் போர்த்துகீசியர் கவனித்து வந்தார். இருந்தாலும் 1552 December 3 உயிர் துறந்தார். ஜார்ஜ் அல்வரேஸ் சவேரியாரை அத்தீவிலேயே அடக்கம் செய்துவிட்டு சென்று விடுகிறார். 1553 February 17 அவரும் அவரோடு சேர்ந்து இன்னும் ஒரு சிலரும் சவேரியாரின் உடலை எடுத்து வர சென்றனர். ஆனால் அவர்கள் சவேரியாருடைய கல்லறையை திறந்து பார்த்தபோது அவரது உடல் எந்த பாதிப்பும் இல்லாமல் வைத்தது வைக்கப்பட்டது போலவே இருந்தது. நறுமணமும் வீசியது. பின்னர் அவரது உடலை சண்ட க்ரூஸ் என்னும் கப்பலில் மக்காவு கொண்டு சென்றனர். இக்கப்பலானது March 22 1553 மக்காவுவை வந்தடைந்தது. மீண்டும் ஓர் ஆலயத்தில் வைத்து அவரது உடலை பார்த்தபோது அது கெட்டு போகாமல் நறுமணம் வீசியது என்பர். பின்னர் சவேரியாரின் உடல் புனித சின்னப்பர் தேவாலயத்தில் உள்ள
கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. 2 மாதங்களுக்கு பின்னர் தந்தை பேரோ புனித சவேரியாரின் உடலை கோவா கொண்டு செல்ல உத்தரவிட்டார். இதன்படி டிசம்பர் 11, 1553 பின்னர் அவர்கள் சவேரியாருடைய உடலை கோவாவில் இருக்கும் போம் ஜீசஸ் என்ற ஆலயத்தில் வைத்தனர். 450 வருடங்களை தாண்டிய பின்னரும் அழியாமல் இன்றும் இப்புனிதரின் உடல் மக்கள் பார்க்கும்படியாக வைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாரில் சவேரியார் தங்கியிருந்தபோது அன்னை மரியாளுக்கு ஒரு சிறிய ஆலயம் ஒன்றை கட்டினார். அந்த ஆலயம் இருந்த இடத்தில் கிபி 1600 புனித சவேரியார் பேராலயம் ஒன்று கட்டப்பட்டது. சவேரியார் அன்னை மரியாளுக்கு கட்டிய ஆலயம் பேராலயத்தினுள் இன்றளவும் உள்ளது. தூய சவேரியாரின் விழாவை கொண்டாடும் இந்த நாளில் அவரிடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு விண்ணகம் செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களிடம் சொல்வார், நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று. இயேசுவின் இவ்வார்த்தைகளுக்கு செயல்வடிவம் கொடுத்தவர் தூய சவேரியார் என்று சொன்னால் அது மிகையாகாது. சவேரியார் நற்செய்தி அறிவிப்பிற்காக பயணித்த தூரம் ஏராளம். அது இன்றைக்கு எவராலும் பயணப்பட முடியாத தூரம். சவேரியார் இங்கு வந்து பணியாற்றிய 10 ஆண்டுகளில் எவ்வளவோ பணிகளை செய்தார். மொழி தெரியாத இடத்தில் வந்து மொழியை கற்றுக்கொண்டு மக்களின் மனநிலையும் புரிந்து கொண்டு அவர் ஆற்றிய பணிகள் ஏராளம் ஏராளம். அவற்றை வார்த்தைகளால் விளக்கி சொல்ல முடியாது. வரலாற்று ஆசிரியரான மார்க்கோ போலோ சவேரியார் இந்திய மண்ணில் ஆற்றிய பணிகளை குறித்து வியந்து பாராட்டுவார். சவேரியார்தான் மறைக்கல்வி அறிவிப்பிற்கான முன்னோடி என்று அவர் சுட்டிக்காட்டுவார். அந்த அளவுக்கு சவேரியார் இந்த மண்ணில் ஆற்றிய பணிகள் ஏராளம். ஆகவே தூய சவேரியாரின் விழாவை கொண்டாடும் இந்த நாளில் நாமும் அவரை போன்று நற்செய்தியை அறிவிப்பதில் ஈடுபாடு கொண்டு வாழ்வோம். எதிர்வரும் துன்பங்களை துணிவோடு எதிர்கொள்வோம். அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம்.